கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100 பேர் கலைஞர் போல் வேடமிட்டு பேரணி சென்றனர். காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி VKK மேனன் சாலையில் நிறைவு பெற்றது. பேரணியுடன் சேர்ந்து நடைபெற்ற நிகர்கலைக்குழுவின் பறை இசை நிகழ்ச்சி அனைவரையும் மெய்சிலிருக்க செய்தது. அதில் கணபதி மாநகர் பகுதியைச் சேர்ந்த இனியன் என்ற சிறுவன் பறை இசைத்தது அனைவரையும் கவர்ந்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக சட்டம் இயற்றியவர் கலைஞர், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அமைத்தவர் கலைஞர் போன்ற பதாகைகளை ஏந்தி தந்தை திராவிடர் கழகத்தினர் பேரணியில் கலந்து கொண்டனர். அதேபோல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100 பேர் கலைஞர் போல் வேடமிட்டு பேரணியாக சென்றது அனைவரையும் கவர்ந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர் அதிமுகவுக்கு பாஜக மறைமுகமாக நெருக்கடி கொடுத்து வருவதாக தெரிவித்தார். பிஜேபிக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அரை நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சிதான் நடக்கும். நான் ஒன்று பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன், இது திமுகவுக்கு அவர்கள் தந்த நெருக்கடி அல்ல, அதிமுகவுக்கு தந்திருக்கிற நெருக்கடி. அதிகாரத்தில் இருக்கிற திமுகவையே இந்த பாடுபடுத்துகிறோம்னா அம்மணமாக இருக்கிற உனக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான். முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன், பாஜக கூட்டம் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் என்றும், அவரால் தான் நம் மாநிலம் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.